அனைவருக்கும் வணக்கம். ஜேஎஸ் குமரன் கெம்டைஸ் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைக்கி நம்ம சேனலில் ஃப்ளோர் கிளீனர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே வீடியோவில் வந்து லைசால் மாதிரியான ஃப்ளோர் கிளீனர் பார்த்தோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ், பெரிய பெரிய ஃபேக்ட்ரி, ஹோட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட், மேரேஜ் ஹால், இந்த மாதிரியான பெரிய பெரிய இடங்களில் வந்து ஃப்ளோர் கிளீனர் யூஸ் பண்ணுறதுக்கான மெத்தட் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் இவ்வளோ தான். இப்போ ஒரு பக்கெட்டில் 5 லிட்டர் தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் வந்து எக்கோ கிளீனர், இது வந்து ஒரு 100 கிராம். இதுக்கு முன்னாடி பார்த்த நம்ம ஃப்ளோர் கிளீனரில் வந்து பிகேசி ஆட் பண்ணியிருப்போம். இந்த மெத்தடில் வந்து நம்ம எக்கோ கிளீனர் ஆட் பண்ணியிருக்கோம். ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால் ப்ரைஸ் மட்டும்தான் டிஃப்ரென்ஸ், வேறு எதுவும் கிடையாது. இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் எஸ்எல்இஎஸ் இது ஒரு 100 கிராம் ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை வந்து நீங்கள் கிருமி நாசினியாக கூட நீங்கள் வந்து பயன்படுத்தலாம், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக இப்போ வந்து நம்ம சென்ட் ஆட் பண்ண போகிறோம். உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் வந்து ஓகேன்னு தோணுதோ அந்த ஃப்ளேவர் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், ஒரு 20-25 ml. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கலர் ஆட் பண்ணணும், அது வந்து தேவைக்கேற்ப. நீங்கள் வந்து இதை ஸ்ப்ரே பாட்டிலில் போட்டு கிருமி நாசினியாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம செஞ்சு முடிச்சிட்டோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சிறுதொழில் செய்து வாழ்க்கையில் வளம் பெறுங்கள்.